வணக்கம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறோம். இப்போ நீங்கள் செம்ம பார்த்தீங்கன்னா, அதில் அந்த வார்த்தை தான் மெயின், கரெக்டாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு டைப் இருக்கா செகண்ட் டைப் இருக்கான்னு கொஞ்சம் எல்லோரும் புலம்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் நிறைய பேர் மாற்றி ஃபஸ்ட் டைப்பை செகண்ட் எழுதுவாங்க, செகண்டு ஃபஸ்ட் எழுதுவாங்க. ஸோ ஸ்டெப் மார்க் கூட போகிறது ரொம்ப கம்மியாயிரும், 6 மார்க் மேலே போட மாட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங் இஸ் ஸ்ட்ரெச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா. மொதல் ஸ்ட்ரிங்குங்கிற வார்த்தை சம்மில் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஓகே, அண்ட் ஃபாஸ்டன் டு 2 பாயிண்ட்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்பார்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, த மோஷன் இஸ் ஸ்டார்டட் பை டிஸ்பிளேசிங் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு, வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் மெயின். அப்போ அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா இருந்துச்சுன்னா அடுத்து ஈக்குவேஷன் இருக்குன்னு பாருங்கள். இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு kx - x2, இதுதான் மெயின். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஸ்டினை வந்து ஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்பாங்க. கொஸ்டின் கொடுத்துருக்கிறதும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். கொஸ்டின் கேட்குறதும் கடைசி லாஸ்ட் பாருங்கள், ஃபைன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எனி பாயிண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் 1 எண்ட் அட் டைம் டி, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் சம்மில் இதை படித்தோடனே இது ஃபஸ்ட்டு டைப்பானு பார்க்குறதுக்கு முதல் ஸ்ட்ரிங்குங்கிற வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து டிஸ்பிளேசிங் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி டிஸ்பிளேசிங்கிற வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும். கொஸ்டினும் ஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்டிருப்பாங்க, இது ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. இப்போ டிஸ்பிளேசிங் வந்திருக்கா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதே ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம சம்மு செய்ய போகிறோம். இப்போ நம்ம சம்மில் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேசிங்கிற வார்த்தையில் என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னா kx - x2. திருப்பி அது பவுண்டரி தான் எழுதியிருக்கேன், இது நம்பர் 1, இது 2, இது 3, இது 4. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த 3 பவுண்ட்ரியும் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இந்த டம் வந்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இந்த சம்மில் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, kx - x2, அது 4th. ஏற்கனவே 3 பவுண்ட்ரியை சால்வ் பண்ண டம் இந்த இருக்குது. ஓகே, அது நம்பர் டி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, லாஸ்ட் பவுண்டரி கண்டிஷனாக இருப்பாருங்க, y(x, 0) = போனதில் எல்லாமே எல்லாமே 0 இருந்துச்சு, அதனால் இங்கே 0 போட்டிருப்பேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது, வேல்யூ இருக்கு இல்லையா, அதனால் அதை டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும், n = 1 to ∞ bn sin nπ/lx, இங்கே என்ன வரும், cos 0 வரும். ஓகே, ஸோ y(x, 0) வேல்யூ என்ன, kx - x2 σ(n = 1 to ∞ bn sin nπ/lx, cos 0 என்னாயிரும், 1000. பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் பிஎன் எடுக்கிறோம், இங்கே சைன்கிற டம் தான் வரும். ஓகே, அப்போ இது பேர் உங்களுக்கு கம்மி ஸ்ட்ரிங்கோடலேருந்து சம்மில் பார்த்தீங்கன்னா, x = 0 to L வார்த்தை இருக்கும். அப்போ வந்து ஆஃப் ரே சைன் சீரீஸ் பிஎன் ஃபார்ம் பண்ணனா 2L 0 to L f(x) sin nπ/lx dx வரும். ஓகே, ஸோ 2L என்ன வரும், 0 to L f(x) என்ன, உங்களுக்கு கொடுத்துருக்கிற சம் என்ன இருக்கு, kx - x2. இங்கே சம் என்ன இருக்கு உங்களுக்கு, sin nπ/lx dx. ஓகே, இந்த k வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2k/L வரும். இங்கே 0 to L lx - x2 sin nπ/lx dx. ஓகே, ரைட். இதில் எதை யூன் எடுப்போம், இதை எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 0 ஆகுதோ அது யூன் எடுக்கும். இப்போ நீ சைன் டேம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, 0 ஆகும். ஸோ யூ செலக்ட் u = lx - x2, dv என்ன வரும், sin nπ/lx dx. ஓகே, இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். அப்போ எல்லு இங்கே x2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும், 2x வரும். u" எல்லுங்கிறது நம்பரு, நம்பர் டிஃபரன்ஷியேட் பண்ணாயிரும், 0. அப்போ இது 0, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ரிமைனிங் ஆகும் -2. இப்போ u" = 0. எத்தனை இருக்குது, 0, 3rd இருக்குது. ஏற்கனவே உங்கள் இன்டர்வியூ பழகிற ஃபார்மை எழுதிருக்கேன், இருந்தாலும் இன்னும் ஒரு ஃபார்மை திருப்பி எழுதுகிறேன். இன்டர்வல் sin nx dx, cos nx/L. இன்டர்வல் cos nx dx, sin nx/L. ஓகே, இப்போ என்னங்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது, nπ/lx. ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா, b1 சைன் பண்ணால் என்னது, மைனஸ் cos nπ/lx. எக்ஸ் போது என்ன இருக்குது, இந்த டம் அப்படியே என்ன பண்ணுறீங்க, டிவைடில் போடுறீங்க, nπ/L. எத்தனை எடுத்து, 0, 3rd எடுத்து 0.
அப்போ 3 டைம்ஸ் இன் இருக்கும் v2 is equal to இந்த மைனஸ் எழுதி செய்வானா n பை பை எழுதி பண்ணா காஸ் காஸ் என்ன பண்ணா வந்திருக்கேன் சைனு திருப்பி கீழே வரும் அப்ப என்ன வரும்னா மைனஸ் சைன் n பை பை எல் எக்ஸ் பை அகைன் ஒரு n பை பை எல் வரும் கீழே ஒன்று இருக்கா அப்ப என்ன வரும் n பை பை எல் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் ரெண்டு தடவை இருக்குல்லையா இப்போ தேர்ட் இருக்கு ஜீரோவா இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிடும் ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து செக் பண்ணணும் ஏன்னா சைன் இருக்கு சைன் என்ன பண்ணா மைனஸ் ஏற்கனவே மைனஸ் இருக்கா அப்ப என்ன வரும் ப்ளஸ் காஸ் என் பை பை எல் எக்ஸ் பை என் பை பை எல் ஹோல் கியூப் வரும் அப்போ ஃபார்முலானா இன்டர்ல யூடிவி ஈக்குவல் டு யூவி ஒன் யூ டேஷ் வி டூ யூ டபுள் டேஷ் வி த்ரீ அப்படியே போயிட்டே இருக்கும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஓகே ஸோ பிஎன் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம் வெளியில் இந்த 2k பை இருக்குல்ல இது மறந்துடக்கூடாது நிறைய பேர் எழுதும் மறந்துடுவாங்க இந்த 2k பை எல் வெளியில் வச்சுருக்கீங்க யூ ஒன்று எல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஒன்று இருக்கு இல்லையா இப்போ எதுவுமே இல்லைன்னா இந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டிங்கன்னா முன்னாடி ப்ளஸ் வரும் இந்த இதுலேயும் முன்னாடி ப்ளஸ் வரும் ஓகே சிம்பிள் ப்ளஸ்ஸு இங்கே பி ஒன்று ஒரு மைனஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ் வரும் அப்போ என்ன வரும் எல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூ பி ஒன் தானே என்ன இருக்குது உங்களுக்கு காஸ் என் பை பை எல் எக்ஸ் பை என்ன இருக்குது என் பை பை எல் ஓகே மைனஸ் யூ டேஸுக்கு முன்னாடி சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு இங்கே வீட்டுக்கு என்ன இருக்குது மைனஸ்ஸு இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா அப்போ என்ன வரும் ப்ளஸ்ஸு எல் மைனஸ் 2x சைன் என் பை பை எல் எக்ஸ் பை என் பை பை எல் ஹோல் ஸ்கொயர் ஓகே லாஸ்ட் டேர்மு ஃபார்முலா ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ்ஸு இங்கே ஒரு ப்ளஸ்ஸு அதாவது u2ல வந்து மைனஸ்ஸு v3ல ப்ளஸ்ஸு அதாவது டபுள் டேஸ் அப்போ மொத்தம் என்ன வரும்னு சொல்லுங்கள் மைனஸ் 2 சைன் சாரி மைனஸ் 2 காஸ் என் பை பை எல் எக்ஸ் பை என் பை பை எல் ஹோல் கியூப் லிமிட்டு என்னது 0 to L அந்த சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன் சைன் 0னா 0 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கிறோம் சைன் என் பைனா 0 அதே மாதிரி காஸ் 0னா 1 காஸ் என் பைனா மைனஸ் 1/4 இந்த நாலு வழி தெரிஞ்சால் போகும் 4 சீரீஸில் எவ்வளோ பெரிய சம்பளம் செய்யலாம் ஓகே இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் என்ன இருக்கு பாருங்கள் முதல் எல் முதல் சைன்ங்கிற டேர்ம் செக் பண்ணுங்கள் ஏன்னா சைன் டேர்ம் தான் உங்களுக்கு என்ன ரெண்டுமே 0 ஓகே இப்போ நீங்கள் எக்ஸுக்கு நீங்கள் எல் போட்டிங்கன்னா எல்எல் அடியாகும் மிச்ச நேரம் சைன் என் பை சைன் என் பை என்னது 0 அதே மாதிரி மாதிரி நீங்கள் 0 போட்டிங்கன்னா எக்ஸு 0 0 அதனால் இந்த மாதிரி 0 to L அப்படின்னு கொடுத்தாலே நீங்கள் சைன் டேர்மாக கண்ண முடி அடிச்சிடலாம் இப்போ ரிமைனிங் எத்தனை டேர்ம் இருக்குது ரெண்டு டேர்ம் இருக்குது ஓகே இப்போ இந்த இதில் காசு இருக்கா இதுலேயும் காசு இருக்குது காசுக்கு கரெக்டாக வேல்யூ வரும் இருந்தாலும் இது பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது இது செக் பண்ணி பார்க்கணும் இதில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ஸ்டார்டிங் 0 வச்சுன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் நீங்கள் எக்ஸுக்கு எல்லு போடுங்க நீங்கள் எல்லு போட்டிங்கன்னா எல்எல் கேன்சல் மிச்சம் வரும் காசு என் பை காசு என் பை வேல்யூ வந்து மைனஸ் 1/4 இருந்தாலும் இந்த பக்கத்தில் ஒரு பேக்கெட் இல்லையா இங்கே எக்ஸுக்கு எல்லு போடணும் இங்கேயும் போடணும் இங்கே எக்ஸுக்கு எல்லு போட்டாங்கன்னு சொல்லுங்கள் இங்கே எல்லு இங்கே ஒரு எல் எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர்ட் ஆகும் இங்கே என்ன ஆகும் எல் ஸ்கொயர் அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஆகும் 0 ஆகும் அப்பர் லிமிட்டில் இங்கே 0 வருது ஆனால் இங்கே வேல்யூ கிடைக்குது 0 எந்த நம்பரை மல்டி பண்ண 0 ஆகும் ரைட்டா இப்போ லோயர் லிமிட் என்ன இருக்குது 0 இங்கே 0 போடுங்க காஸ் 0 வேல்யூ வருது 1 ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் இங்கே எக்ஸுக்கு ஒரு 0 இங்கே ஒரு 0 அப்போ என்ன ஆகுது அதுவும் 0 ஆகுது அப்பர் லிமிட்னாலும் 0 லோயர் லிமிட்னாலும் 0 இப்போ ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கா இது சிம்பிளை பண்ணும்போது தான் மெயினு 2k/L ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்க மைனஸ் 2 லிமிட் அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸு பை என் பை பை எல் ஹோல் கியூ இப்போ எக்ஸு தான் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க எக்ஸை தவிர எந்த டேர்ம் தான் முதல் வெளியில் எடுத்துக்கங்க அப்போ தான் ஈஸியாக வரும் 2k/L மைனஸ் 2 இங்கே டாட்டே வச்சுங்க மைனஸ் 2 பை என் பை பை எல் ஹோல் கியூ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது காசு என் பை பை எல்எக்ஸ் லிமிட் என்ன 0 to L அப்போ இதை மல்டி பண்ணிக்கங்க மைனஸ் 4k வரும் இங்கே ஒரு எல் மொத்தது கியூபா ஒரு என் கியூபு ஒரு பை கியூபு ஒரு எல் கியூப் இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா காசு என் பை பை எல் எல் வரும் மைனஸ் காசு 0 இங்கே டிகிரிக்குள்ளே என்ன வேணால் கேன்சல் பண்ணும் ஓகே இந்த ஒரு எல் கேன்சல் ஆயிருமா மிச்சம் வரும் எல் ஸ்கொயர் அது மேலே ஏற்றுனீங்கன்னா
minus 4k L square by n cube pi cube cos n pi minus cos 0. Cos 0 value ஒன்று கூட போடுங்க, ஏன்னா அந்த அடுத்து ஒரு வேலை இருக்கு. காஸ் ஜீரோ, ஏன்னா இங்கே வெளில ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அது உள்ள மல்டி பண்ணணும். அப்போ என்ன சொல்லுங்க, பிஎன் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ள மல்டி பண்ணீங்கன்னா 4k எல் ஸ்கொயர் பை என் கியூபு பை கியூபு. இங்கே மைனஸ் உள்ள போகும்போது இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும், 1 காஸ் என் பை. அப்போ பிஎன் ஈக்குவல் டு 4k எல் ஸ்கொயர் பை என் கியூப் பை கியூபு. 1 காஸ் என் பை வேல்யூ பாருங்க, மைனஸ் 1 என் ரைட்டா. இப்போ பிஎன் பார்த்தாச்சு. இப்போ இந்த பிஎன் ஆன்சர் தூக்கி இதுக்கப்புறம் உங்கள் புக்கில் இல்லை காலேஜில் இருப்பானா, இப்போ என்னி சாடி தண்ணி சீவன் போட்டு சிம்பிளை பண்ணியிருப்பாங்க. இது பண்ணணும் அவசியம் கிடையாது, பண்ணிவிட்டு மிஸ்டேக் ஆச்சுன்னா ஸ்டெப் மார்க் போயிடும். அதனால் இதுவரை எழுதுனா தப்பே கிடையாது. ஓகே, இந்த ஆன்சரை தூக்கி இந்த ஈக்குவேஷன் டியில் பிஎன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வரும் ஈக்குவேஷன் டியில் சொல்லுங்கள், ஒய் ஆஃப் எக்ஸ்கமா டி ஈக்குவல் டு சிக்மா என் ஈக்குவல் டு 1 to infinity. பிஎன் பார்த்துருக்கோமா என்ன ஆன்சரு, 4k எல் ஸ்கொயர் என் கியூபு பை கியூபு 1 - 1n. இதுமே என்ன இருக்குது, சைன் என் பை பை எல்எக்ஸ். அது என்ன இருக்குது, காஸ் என் பை பை எல். ஓகே, இதுவரை எழுதுறேன்னா உங்களுக்கு 16 marks. இந்த ஈக்குவேஷன் வரை எழுதுறீங்கன்னா 10 marks. இந்த ரிமைனிங் வரை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 marks. ஸோ இந்த மாடல் தான் பேஸு. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு எத்தனை வரும், 2 sum வரும். இந்த மொத்தம் 3 sums ஃபஸ்ட்டு டைப்பில் ஈக்குவேஷன் டி வரையும் காணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புதுசு. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டேன், இந்த சம் முடிஞ்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம், இந்த பிஎன் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.